வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பைமோல் பயோமெலிக்கல்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, குரூப் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இல்லாதவங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மிஷன் திவ்யஸ்திரா எதோட லிங்க் ஆகிருக்குன்னு பார்ப்போம். தேஜஸ், அக்னி ஃபைவ், பிருத்வி, ஆகாஷ். மிஷன் திவ்யஸ்திரா வந்து அக்னி ஃபைவ் இதோட தான் லிங்க் ஆகிருக்கு. நேற்று நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். விச் யூனிவர்சிட்டி கான்ஃபர்ஸ் ஹானரரி டிகிரி ஆஃப் டாக்டர் ஆஃப் சிவில் லா டு இந்தியன் பிரசிடெண்ட் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு? யூனிவர்சிட்டி ஆஃப் மொரீஷியஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரீஷியஸ் தான் வந்துட்டு இந்த டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. யூனியன் கேபினெட் வந்துட்டு ஒரு இதை சைன் பண்ணியிருக்காங்க, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் CECPA பிட்வீன் இந்தியா அண்ட் மொரீஷியஸ். த இந்தியா மொரீஷியஸ் CECPA இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன்ட் பை இந்தியா வித் என் ஆப்ரிக்கன் கண்ட்ரி. மொரிஷியஸ் பற்றி இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, மொரிஷியஸோட பிரைம் மினிஸ்டர் யார்? மிஸ்டர் பிரவிந்த் குமார் ஜெகநாத். ரூபே அண்ட் யூபிஐ பேமெண்ட்ஸ் லிங்கேஜ் பிட்வீன் தி மொரிஷியஸ் அண்ட் இந்தியா இதை வந்து பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் தேஜஸ் ஏர்க்ராஃப்ட்? தேஜஸ் ஏர்க்ராஃப்ட்டுங்கிறது ஒரு லைட்டஸ்ட், ஸ்மாலஸ்ட் அண்டு டெய்ட்லெஸ் ஏர்க்ராஃப்ட். இது வந்துட்டு ஒரு சூப்பர்சோனிக் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். இதை வந்துட்டு லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட்னு சொல்கிறாங்க, LCA. LCAன்னா லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட். ஃபர்தராக இந்த LCA ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 1984 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, MiG-21 ஃபைட்டர் பிளேன்ஸ் இது வந்துட்டு ரொம்ப பழசாக இருக்குது, அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த LCA ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட். எ தேஜஸ் ஏர்க்ராஃப்ட் கிராஷ் அட் ஜெய்சல்மர் டியூரிங் தி ஆப்ரேஷனல் ட்ரைனிங். ஸோ ஜெய்சல்மர்ங்கிற ரீஜனில் இந்த தேஜஸ் ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு கிராஷ் ஆகிருக்கு. ஜெய்சல்மர் ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னா, ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தான் பற்றி இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த கிரேட் இந்தியன் டெசர்ட் அதாவது இந்த தார் டெசர்ட் இதுவும் ராஜஸ்தானில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாத வந்துட்டு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் அதாவது கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு பேர்டு இதுவும் வந்துட்டு இந்த ராஜஸ்தானில் தான் இருக்குது. இதை எங்கே வச்சு கன்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, டெசர்ட் நேஷனல் பார்க் இங்கே வச்சுட்டு இதை கன்சர்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஹூ இஸ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? ஸ்ரீ ராஜீவ் குமார். ஹூ இஸ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, திரு சத்யபிரதா சாகு, IAS. இந்த பிக்சரில் இருக்கிறவர் தான் சத்யபிரதா சாகு, IAS. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, Article 324 நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 25th January 1950. இப்போ தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நேஷனல் ஓட்டர்ஸ் டேவாக நம்ம எதை செலிப்ரேட் பண்ணுறோன்னா, 25th January இதை தான் வந்து நம்ம நேஷனல் ஓட்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த எலெக்ஷன் கமிஷனருக்கு டென்யூர் எவ்வளோ அப்படின்னா, 6 இயர்ஸ் தான் டென்யூர். இல்லைனா அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்களோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 65 இயர்ஸ். இவங்களோட ரிமூவல் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். இவங்களோட ஹைராக்கி எப்படி இருக்குன்னா, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார் அண்ட் 2 other எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. வாட் இஸ் CDSCO? CDSCOன்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஸோ CDSCO எதுக்கு நாங்கள் நியூஸில் வந்திருக்கு? CDSCO வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, ஃபார் தி மேனுஃபேக்சர் அண்ட் சேல் ஆஃப் அன்அப்ரூவ்டு ட்ரக்ஸ். அன்அப்ரூவ்டு ட்ரக்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இஷ்யூஸ் மார்க்கெட்டிங் கோடு ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் ஃபிரிம்ஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிஃப்டிங் வந்து ப்ராகிபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிஃப்டிங்னா என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் ஆர் தே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோன்னா, கேஷாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மானிட்டரி கிராண்ட்ஸாகவோ எந்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலுக்கும் தரக்கூடாது அண்டர் தி UCPMP யூனிஃபார்ம் கோடு ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ். வாட் மேக்ஸ் தி ஆனியன் எ டியர் ஜெர்க்கர்? ஸோ ஆனியன் வெட்டும்போது ஏன் கண்ணிலிருந்து தண்ணி வருதுன்னா, அதில் வந்துட்டு ஒரு வால்டைல் காம்பவுண்ட் இருக்குது, அது பேர் வந்து ப்ரொபானித்தியால் எஸ் ஆக்சைடு. இதுதான் வந்துட்டு இரிட்டன்ட் இல்லைனா லாக்ரிமேட்டர்னு சொல்கிறோம். ஆனியன் அண்ட் கார்லிக் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தோன்னா சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம கண்ணில் வந்து கான்டாக்ட் ஆகும்போது அந்த காம்பவுண்ட் ஹைட்ராலிசிஸ் ஆகும். ஹைட்ராலிசிஸ் ஆகிட்டு சல்ஃபூரிக் ஆசிட்ங்கிற ஒரு காம்பவுண்டை ரிலீஸ் பண்ணும், அதனால தான் வந்துட்டு கண் எரிச்சல் வருது. வாட் இஸ் நமஸ்தே ஸ்கீம்?
நமஸ்தே ஸ்கீம்ங்கிறது ஒரு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ். இதில் வந்து ரெண்டு மினிஸ்ட்ரி தான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு இனிஷியேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், செகண்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். இதனோட எய்ம் என்ன அப்படின்னா, டு எலிமினேட் தி ஹசாரஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் மேனுவல் சீவர் அண்ட் செப்டிக் டேங்க் கிளீனிங். நமஸ்தேங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா, நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானிசைஸ்ட் சானிடேஷன் ஈகோசிஸ்டம். வென் இஸ் நோ ஸ்மோக்கிங் டே? நோ ஸ்மோக்கிங் டே எப்போனா செகண்ட் வெனஸ்டே ஆஃப் தி மார்ச் எவ்ரி இயர். இந்த இயரில் வந்து பார்த்தோன்னா 13th மார்ச்சில் தான் வந்திருக்கு. இதனோட எய்ம் என்ன, கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் என்கரேஜிங் இண்டிவிஜுவல்ஸ் டு குவிட் தி ஹேபிட். வாட் இஸ் ஜல் சக்தி அபியான்? ஜல் சக்தி அபியான்னா கேட்ச் தி ரெயின் கேம்பெயின். இந்த கேம்பெயினோட தீம் என்னென்னா, நாரி சக்தி சே ஜல் சக்தி. அப்படின்னா என்ன அப்படின்னா, உமனோட க்ரூஷியல் ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷனில். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு கீழே வருது. ஹூ இஸ் த நியூ சிஎம் ஆஃப் ஹரியானா? நயாப் சிங் சைனி. ஹரியானாவோட கவர்னர் யார்? பந்தாரு தட்டாட்ரியா. சுல்தான்பூர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அதுவும் வந்துட்டு ஹரியானாவில் தான் இருக்குது. ஹைதராபாத் லிபரேஷன் டே எப்போனா செப்டம்பர் 17. ஈவன் தோ 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாலும் ஹைதராபாத் வந்து நவாபட்டிருந்து ஃப்ரீ ஆனது எப்போனா 1948 தான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவோட வந்து மெர்ஜ் ஆகிறாங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் இருந்திருக்கிறாரு. இவரை வந்துட்டு அயன்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டினா என்ன, அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்துட்டு குஜராத்துங்கிற ஸ்டேட்டில் கெவேடியாங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இதுதான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு. இதனோட ஹைட் வந்துட்டு 182 மீட்டர்ஸ். இந்த ஸ்டாச்சுவில் வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் தோத்தி அண்ட் ஷால் தான் வியர் பண்ணியிருப்பார். இது வந்து நர்மதா ரிவரில் இருக்குது, ஃபேஸிங் தி சர்தார் சரோவர் டேம். இந்த ஸ்டாச்சு வந்து இன்னாக்ரேட் எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 143rd பர்த் ஆனிவர்சரி ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல். இது எப்போ நடந்திருக்கு, அக்டோபர் 31, 2018, இன்னாக்ரேட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம். பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம்னா என்னென்னா, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி. இதை வந்துட்டு யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் வந்து ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். இதை வந்துட்டு கிவ் தி லோன்ஸ் டு தி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஹூ ஆர் அஃபெக்டட் பை தி COVID-19 பேண்டமிக். சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னா என்ன? சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 5th May 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு யாருக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 1 கிளாஸ் 5 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. இது எதுக்காகனா, அட்ரஸ் தி ஹங்கர் இஷ்யூஸ். அது மட்டும் இல்லாத சில்ட்ரன்ஸ் வந்துட்டு கலோரிக் ரெக்யர்மெண்ட்ஸ், எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன் ரெக்யர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மஞ்சுளி மாஸ்க் ஜிஐ டேக். இது வந்துட்டு மஞ்சுளி மாஸ்க்குங்கிறது ஒரு வகையான மாஸ்க். இது வந்து அஸ்ஸாமில் இருக்குது, இதுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஆர்ட் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் தி ஸ்டேட் வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த மாஸ்க் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, துர்கா பூஜையில் தான் இது வந்து அதிகமாக வேர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 39 ஜிஐ டேக்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆல் ஓவர் தி இந்தியாவில் 360 ஜிஐ டேக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே இது எப்போனா 2nd February. இதுதான் வந்துட்டு வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே. இந்த வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டேயோட தீம் என்னென்னா, வெட்லாண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். இந்தியாவில் டோட்டலாக 80 வெட்லாண்ட்ஸ் இருக்குது, அதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 16 வெட்லாண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்ட். So that's all. Thank you for watching. நாளை சந்திப்போம்.